1997 ரிலீஸ் ஆன இருவர் அப்படின்ற படத்தை பற்றி. இந்த மூவியை மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மோகன்லால், பிரகாஷ்ராஜ், ஐஸ்வர்யா ராய், கௌதமி, ரேவதி, தபு, நாசர், காக்கா ராதாகிருஷ்ணன், மேஜர் சுந்தரராஜன், ராஜேஷ், டெல்லி கணேஷ், நேல்கள் ரவி, எஸ் என் லக்ஷ்மி, கௌதம் சுந்தரராஜன், சி கே சரஸ்வதி, சீனு மோகன், மதுபாலா, இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எடிட்டட் பை சுரேஷ் ஷோஸ். சினிமோட்டோகிராஃபி சந்தோஷ். ஸ்டார்டிங்லேயே வந்து இது உண்மை கதை கிடையாது, இது ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இட் வாஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை வரலாற்றில் இருக்கிற சில முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கம்பைல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததாக படித்தேன். ஸோ மேஜர் கேரக்டர்ஸ் ரெண்டு, ஒன்று வந்து ஆனந்தன், இன்னொன்று வந்து தமிழ்ச்செல்வன். இது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியாக பார்க்காம இண்டிவிஜுவலாக கேரக்டர்ஸாக பார்த்தாலுமே இந்த மூவி நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே ஒரு குழந்தை வந்து ட்ரெயினில் நிறைய கனவுகளோடு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மோகன்லால் அவர்கள், அவர் வந்து நடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 1950s செட் பண்ணியிருக்காங்க, நிறைய முயற்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த டைமில் அந்த மூவி வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அப்போ அவர் வந்து பிரகாஷ்ராஜை சந்திக்கிறார். பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். தன்னுடைய நடிப்பும் அவருடைய எழுத்தும் சேர்ந்தால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. மீன்மேல் வந்து பிரகாஷ்ராஜுக்கு கல்யாணம் ஆகுது, திருமோகனும் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்பார்த்த மாதிரி இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆடுது. ஒரு பிரகாஷ்ராஜ் ஒரு கட்சியில் இருக்கார், அந்த கட்சியிலையும் மோகன்லால் சேர்க்குறாரு. அந்த கட்சிக்கு தலைவர் வந்து திரு நாசர் அவர்கள். மோகன்லாலோட உதவியோட பிரகாஷ்ராஜ் வந்து முதல்வர் ஆகிறாரு. அவர் வந்து அமைச்சர் பதவி கேட்குறாரு. நீ சினிமாலேருந்து வெளியே வந்துடு, நான் உனக்கு அமைச்சர் பதவி தரேன்னு சொல்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் காஸ்டிங், மோகன்லால், பிரகாஷ்ராஜ், அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அன்பா. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஐஸ்வர்யா ஆகட்டும், தபு ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்குற பாட்டை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் மியூசிக் ஏர் சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அந்த எலிவேட் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. வசனங்கள், ஹார்ட் டைரக்ஷன். நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்கும் இந்த மூவி. பல காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மோகன்லால் வந்து தன்னோட ஸ்டார்டிங் ஃபேஸ் இருக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்காம ஒரு தாடி வச்சுக்கிட்டு சைடு ஆக்டராக நடிப்பார் போலீஸ்காரராக. அந்த ஒரு சீனில் அவர் போர்ட்ரேட் பண்ணுற எமோஷன்ஸ், மோகன்லாலும் பிரகாஷ் ஒரு மாடி மேலேருந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் அதே மாடி மேலேருந்து பிரகாஷ்ராஜ் மட்டும் பேசக்கூடிய அந்த வசனங்கள், வெறும் ஏற்றங்களை மட்டுமே காமிக்காமல் ஏற்ற இறக்கங்களை காமிச்சது உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. விடுதலை நறுமுகிய சாங் படமாக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. இந்த மூவி அமேசான் பிரைமில் இருக்குது.